வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். 13வது உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடருக்கான பயிற்சி போட்டிகள் இன்று தொடங்குகிறது. மதுரை தமுகத்தில் செப்டம்பர் 30 முதல் அக்டோபர் 2 வரை 3 ஆட்டோ எக்ஸ்போ 2023 நடைபெற உள்ளது. இன்று முதல் 2000 ரூபாய் நோட்டுகள் பெட்ரோல் பங்குகளில் செல்லாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஓட்டுநர் வங்கி கணக்கிற்கு 9000 கோடி ரூபாய் அனுப்பிய விவகாரம் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் தமிழ்நாடு மெர்கண்டைல் வங்கியின் சிஇஓ எஸ் கிருஷ்ணன் அவர்கள் திடீரென ராஜினாமா செய்துள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் துப்பாக்கி சுடுதலில் இந்தியாவிற்கு மேலும் ஒரு தங்கம் மற்றும் வெள்ளி கிடைத்துள்ளது. நாளை திருச்சி தாம்பரம் இடையே சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. கிருஷ்ணகிரியில் இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அதிமுக துணை பொதுச் செயலாளர் கே பி முனுசாமி அவர்கள் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று மீண்டும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். தமிழகத்திற்கு காவிரியிலிருந்து தண்ணீர் திறக்க எதிர்ப்பு தெரிவித்து கர்நாடகத்தில் இன்று முழு அடைப்பு போராட்டம் நடைபெற உள்ளது. உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் 2வது சீசனுக்கான மலர் அலங்கார கண்காட்சி இன்று தொடங்குகிறது. 2000 ரூபாய் நோட்டுகளை பொதுமக்கள் மாற்றுவதற்கான கால அவகாசம் நாளையுடன் முடிவடைகிறது. இன்று டெல்லியில் காவிரி மேலாண்மை ஆணைய அவசர கூட்டம் நடைபெற உள்ளது. இன்று கர்நாடகாவில் பந்த் நடைபெற உள்ளதால் தமிழக பேருந்துகள் கர்நாடக எல்லை வரை மட்டுமே இயக்கப்பட உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று தமிழகத்தில் கோவை மற்றும் நீலகிரி ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இந்த ஆண்டின் கடைசி சூப்பர் மூன் நேற்றும் இன்றும் வானில் தெரியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வருகின்ற அக்டோபர் 3 சென்னையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களின் தலைமையில் அக்கட்சியின் மாநில மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் வாக்காளர் பட்டியலில் திருத்தம் பணி மேற்கொள்ள வரைவு வாக்காளர் பட்டியல் அக்டோபர் 27 வெளியிடப்படும் என்று தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகூ அவர்கள் அறிவித்துள்ளார். உலகின் 8வது கண்டத்தை புவியியல் ஆய்வு விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த கண்டம் 375 ஆண்டுகள் மறைந்திருந்ததாகவும் அவர்களின் ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 52வது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் வருகின்ற அக்டோபர் 7 நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சனாதனம் என்பது மரத்தின் வேர் போன்றது என்றும் வேறில்லாமல் மரம் வளர முடியாது என்றும் சனாதன தர்மம்தான் எல்லாவற்றிற்கும் அடிப்படை என்றும் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் தெரிவித்துள்ளார். உலகின் 3 பொருளாதார நாடுகளில் இந்தியா இடம்பெறும் என்று குஜராத் மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உறுதியளித்துள்ளார். தமிழகத்தில் குடும்பத்தின் முதல் பட்டதாரிகளுக்கு அரசு வேலைகளில் முன்னுரிமை வழங்கப்படும் என்றும் 1 முதல் 12 வரை தமிழ் மொழியில் கல்வி பயின்றவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் என்றும் கொரோனா காலத்தின் போது தன்னுடைய 2 இழந்த குடும்பத்தினருக்கு அரசு வேலையில் முன்னுரிமை வழங்கப்படும் என்றும் தமிழக அரசு அறிவித்துள்ளது. குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கான மின் கட்டணத்தை குறைக்க வேண்டும் என்று முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். வீட்டு வரி, குடிநீர் வரி உள்ளிட்ட கிராம ஊராட்சிகளுக்கான வரிகளை இனிமேல் ஆன்லைனில் செலுத்தலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ் கற்பிக்கும் தன்னார்வலர்கள் ஆசிரியர் பயிற்சிக்கு விண்ணப்பிப்பதற்கு எல்காட் இணையதளத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார். இன்று முதல் 2 ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் தென் மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளார். திருச்சியில் 600 கோடி ரூபாய் மதிப்பில் டைட்டில் பூங்கா அமைப்பதற்கு ஒப்பந்த புள்ளிகள் கோரப்பட்டுள்ளது. மேலும் அக்டோபர் 26 ஒப்பந்த புள்ளிகளை சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 160 ரூபாய் குறைந்து 1 சவரன் 43120 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 77.50 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்று அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.